அனைவருக்கும் வணக்கம். இந்த மதுரை சமையல்ல இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான பூண்டு மிளகா கார சட்னி பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க பாக்கலாம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சட்னி பண்றதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துட்டு கருக விடாம இந்த மாதிரி வறுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கார அதிகமா வேணா இன்னும் 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மிளகாய் வந்து நல்லா இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்து இதே எண்ணெயிலேயே 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி தோல் அப்படி உரிஞ்சதுக்கு அப்புறம் தனியா எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு 100 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதையும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பூண்டு நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு வந்து நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறம் தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம். சட்னி தேனால உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. சட்னி வந்து நல்லா இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பூண்டு தக்காளி வதக்கின அதே வடை சட்டிலேயே எண்ணெய் இருக்கு. இது கூட வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெய் வந்து இப்ப கொஞ்சம் நல்லா சூடேறி வரட்டும். என்ன சூடனே கடுகு சேர்த்துக்கோங்க. இப்ப கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னியை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து ஊத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விடுங்க. சட்னி வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். சட்னி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாத்தீங்கனாலே தெரியும். இப்ப இந்த டைம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா ஒரு டேஸ்டான பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு எல்லாமே இந்த சட்னி ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.